சோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான சம், இது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராப்ளம். இது என்ன ஃபங்க்ஷன் எஃப் டாட் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருவேன், எஃப் டாட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப் வந்து போடணும். ஸோ எவ்ரிமன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² மைனஸ் 5x பிளஸ் 3. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஆஃப் எஸ் திஸ் இஸ் நத்திங் பட் டிவை பை dx, dy by dx உடைய அனதர் ஃபார்ம் எஃப் டாட் ஆஃப் எஸ். இப்போ இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்னுடைய டிஃபரன் வேணால் டோட்டலாக இப்போ எழுதிக்கிறேன், டிவை டிஎஸ் ஆஃப் 2x² மைனஸ் 5 இன்ட்டு டிவை டிஎஸ் ஆஃப் எஸ் பிளஸ் டிவை டிஎஸ் ஆஃப் 3. இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டேர்முக்கும் வேணால் எழுதிக்கலாம், பட் போக போக டைரக்டாகவே எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு 4x, இந்த 2x சைஸ் வருமா, இது என்ன பார்த்தா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ 4x ஒரு பவர் ரெடியூஸ் பண்ணால் 1 மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸனுடைய டிஃபரன்ஷியேஷன் 1 மெனி டைம்ஸ் ரிஜோல், இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன 0, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0. இப்போ நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. லீனியர் ஈக்குவேஷன் என்ன, பவர் வந்து 1, லீனியர் ஈக்குவேஷன் மீன்ஸ் அதனுடைய பவர் வந்து 1 அப்படின்னு இருக்கு. இது ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், இது ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன், லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் குவாட்ரேடிக் ஈக்குவேஷன்ங்கறப்ப நமக்கு பராபோலா இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப இதுதான் நமக்கு என்னது, டிவைட் பை dx, this is nothing but f dash of x. இதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு பேப்பர் ப்ராப்ளம் போட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சு, ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இட் நீட்ஸ் ஒன்லி 2 பாயிண்ட்ஸ். அப்போ x க்கு 0 போட்டுன்னா என்ன கிடைக்கும், y க்கு மைனஸ் 5 கிடைக்கும். f dash of x க்கு இங்கே இது வந்து this is nothing but y இல்லையா, ஸோ y க்கு 0 போட்டோம்னா இது வந்து 5/4 அதுதான் ஜஸ்ட் ஓவர் நம்பரே எடுக்கலாம். இங்கே 2 போட்டோம்னா என்ன வரும், 8 இல்லையா. ஸோ 1 மைனஸில் வரும், ஏன்னா இங்கே 4 மைனஸ் 5 அப்படிங்கிறப்போ மைனஸ் 1. ஸோ இஃப் யூ டேக் 2 மீன்ஸ் 4 × 2 = 8 மைனஸ் 5 3, இன்னொரு மைனஸ் 2 தானே எடுத்துக்கலாம், மைனஸ் 2 மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 8 இல்லையா. ஸோ மைனஸ் 13, இது கொஞ்சம் பெரிய நம்பர் தேவையில்லை, இந்த 3 நம்பர் வச்சுட்டு நம்ம அந்த கிராஃப் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். இங்கே நமக்கு இந்த பேப்பர் கால் மட்டும் நெட்டில் வச்சுக்கலாம், மீதிய கழுத்துக்கலாம். ஒரு அப்பா போட்டால் போதும். ஸோ 0 மைனஸ் 5 அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த இடத்துல வரும், நெட்டில் வரும் இல்லையா. ஸோ இது வந்து மைனஸ் 5. ஸோ 0 மைனஸ் 5 தென் 1 மைனஸ் 1, இங்கே வந்து 1 மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வரும், 1 மைனஸ் 1 தென் 2 3, இது 2, இங்கே 3 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ 2 3, இது வந்து 2 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தென் இந்த டேர்ம் வந்து வேண்டாம், இதை மட்டும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இது வருது இல்லையா. ஸோ இது அப்படியே நமக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் தாழ கொடுத்தாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கணும். இப்போ பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, 4x மைனஸ் 5 ஐ திங்க். ஸோ 4x மைனஸ் 5 இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கிராஃபு. இங்கே வந்து நெக்ஸ்ட் போட்டுட்டு இந்த இடத்துல ஒழுங்கி இது எக்ஸ் கிராஃபு, இது வந்து ஒய் கிராஃப். நமக்கு வேறு என்ன இதில் கேட்டிருக்கு, ஜஸ்ட்டு இந்த கிராஃப் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஸோ ட்ரா த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப யார் கேட்டீங்க, லீனியர் ஈக்குவேஷன். ஸோ அடுத்து வந்து எக்ஸசைஸ் 10.3 யார் கேட்டீங்க, எக்ஸசைஸ் 10.3 அதோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.